கொல்லி ஹில்ஸோட மினி விலாகோட கன்யூனிட்டி தான் இது. ஆல்ரெடி கொல்லி ஹில்ஸ் ஏறுறது, அதுக்கப்புறம் வந்து சோலைக்காடு அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்திருப்போம். அதோட கன்யூனிட்டிவாக தான் வந்து முள்ளுக்குறிச்சி. முள்ளுக்குறிச்சிங்கிற ரூட்டில் தான் நம்ம போயிட்டுருப்போம். முள்ளுக்குறிச்சி இந்த ரூட்டில் போனால் நம்ம ஆத்தூரும் போகலாம். இந்த ஒரு போகிற வழியில் போகிற வழி அவ்வளோ அட்டகாசமாக பயங்கர நேச்சுரலாக இருக்குது. இன்னும் நிறைய வியூ பாயிண்ட்ஸும் தெரியுது. இந்த ஒரு ரூட் ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பென்ஸ், அதுவும் இல்லாமல் நிறைய வியூ பாயிண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய பலாப்பழ மரங்கள்லாம் ரோட்டு ஓரத்துலேயும் இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு ரூட்டு. மொத்த கொல்லி ஹில்ஸையும் ரவுண்ட் அடிக்கணும்னா நான் ட்ரை பண்ணுற இந்த ஒரு கொல்லி ஹில்ஸ் ரோட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து ரைட் சைடு பாருங்கள், இருக்கிற வியூவே பயங்கரமாக இருக்கும். அப்படிங்க நிறைய நேரம் அந்த பாறைகளில் உட்காந்துக்கிட்டு இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு இடம் இது, அவ்வளோ அழகாக இருக்குது. இதை தாண்டி இந்த மரங்கள் கொடை சூழ்ந்து இருக்கிற இடங்களுக்குள்ளே அப்படியே அழகாக ட்ராவல் பண்ணி போகும்போது உங்களுக்கு அந்த நேச்சுரல் ஃபீல் மட்டும் இல்லாமல் அந்த இயற்கையான ஒரு வாசங்கிறது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மரங்கள் விதவிதமான வேர்கள் கொண்டு நிறைய வந்து நம்மளை அரவணைச்சி வர வைக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஒரு ரூட் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொல்லி ஹில்ஸில் யார் யாரெல்லாம் அந்த ரூட்டில் போயிருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரூட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா.